வேதமே ஸ்மிருதிகளுக்கு அடிப்படை. பெரிய ஆதாரம் மகாகவியின் வாக்குதான். நம்முடைய மத ஸ்தாபகர்கள் யாவரும் சங்கரர், ராமானுஜர், மத்வ எல்லாரும் தர்ம சாஸ்திரங்கள் வேதத்தை அனுசரிப்பவையே என்று எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இது நமக்கு பெரிய ஆதாரம் என்று சொல்ல முடியாது. இந்த மதாச்சாரியர்களுக்கெல்லாம் கொள்கை பிடிமானம் உண்டு. சம்பிரதாயத்தை ரட்சிக்க வேண்டும் என்ற லட்சியம் உண்டு. அதனால் இவர்கள் மரபை மீறி பேச மாட்டார்கள். ஆனால் கவி விஷயம் இப்படி இல்லை. அவனுக்கு ஒரு கொள்கையையும் நிலைநாட்டுகிற பிடிமானம் பிடிவாதம் இராது. கொள்கை சார்பு இல்லாமலே தனக்கு சத்தியமாக படுவதையெல்லாம் சொல்லிக் கொண்டு போகிறவன் அவன். இப்படிப்பட்ட மகாகவிகளில் முக்கியமான காளிதாசன் ரகுவம்சத்தில் ஓரிடத்தில் ஸ்மிருதிகளை பற்றி சொல்கிறான். ராமனுக்கு தகப்பனார் தசரதர், தசரதனுடைய தகப்பனார் அஜன், அஜனுடைய தகப்பனார் ரகு. அதனால்தான் ரகுராமன் என்ற பெயரே, கொள்ளுத்தாத்தாவின் பெயரே ராமனுக்கு வந்தது. தாசரதி என்று தகப்பனாரின் பெயரை ரெண்டோர் இடங்களில் தான் சொல்லியிருக்கும். பொதுவாக தாத்தாவின் பெயரைத்தான் பேரனுக்கு வைப்பது. ஆனால் தாத்தா பெயரான அஜன் என்பது ராமனுக்கு கிடையாது. கொள்ளு தாத்தாவின் பேரே தான் இவருக்கு அதிகம். அவ்வளவு கீர்த்தியாக பேரும் புகழுமாக ரகு வாழ்ந்து கொண்டிருந்தார். ராகவன் என்றாலும் ரகுகுல தோன்றல் என்றே அர்த்தம். ரகுவின் தகப்பனாருக்கு திலீபன் என்று பெயர். திலீபனுக்கு வெகு நாள் பிள்ளையே இல்லாமல் இருந்தது. திலீபனுடைய குலகுரு வசிஷ்டர். வசிஷ்டரிடத்தில் திலீபன் போய், சுவாமி எனக்கு குழந்தையே இல்லை, என் வம்சம் விளங்க நீங்கள் தான் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டார். வசிஷ்டர் வீட்டில் ஒரு பசுமாடு இருந்தது. அது காமதேனுவின் பெண், நந்தினி என்று பெயர். அந்த நந்தினியை திலீபனிடத்தில் கொடுத்து இதை குளிப்பாட்டி மேய்த்து மிகவும் ஸ்ரத்தையுடன் பூஜித்து வளர்த்து கொண்டிரு, உனக்கு பிள்ளை பிறக்கும் என்று வசிஷ்டர் அனுகிரகம் செய்தாராம். ராஜாவை பார்த்து இப்படி மாடு மேய்க்க சொன்னார் என்றால் அவன் எத்தனை வினயமாக இருந்திருக்க வேண்டும். அன்றைய தினத்திலிருந்து திலீப மகாராஜாவும் ஒரு மாட்டுக்காரனை போலவே தினமும் அந்த நந்தினியை காட்டுக்கு ஓட்டி கொண்டு போவது, மேய்ப்பது, குளிப்பாட்டுவது, இப்படி மிகவும் பக்தி ஸ்ரத்தையுடன் ரட்சித்து கொண்டிருந்தாராம். காட்டுக்கு மாட்டை ஓட்டி கொண்டு மேய்க்க போகிற போது துஷ்ட ஜந்துக்களால் மாட்டுக்கு ஆபத்து வராமல் இருக்க ஒரு தனுசு, ஒரு பானம் மாத்திரம் எடுத்துக்கொண்டு மாட்டின் பின்னாலேயே போவாராம். அதை சொரிந்து கொடுக்கிறது, அதை மேய்க்கிறது, அது நின்றால் இவரும் நிற்கிறது, அது படுத்துக்கொண்டால் இவரும் படுத்துக்கொள்வது, அது நடந்தால் இவரும் நடக்கிறது, இப்படி அதன் பின்னாலேயே இவர் போய்கொண்டிருந்தார். ஒரு நிழல் எப்படி இருக்குமோ, நாம் உட்கார்ந்தால் நிழலும் உட்கார்கிறது, நின்றால் நிற்கிறது, ஓடினால் ஓடுகிறது, அப்படி சாயேவ தாம் பூபதிரன் வகச்சத் வகச்சத். நிழல் போல அந்த அரசர் நந்தினி என்ற பசுமாட்டை ரட்சித்து வந்தார் என்று காளிதாசன் சொல்கிறான். இப்படி தினமும் வீட்டிலிருந்து திலீபன் மாட்டை மேய்க்க ஓட்டி கொண்டு போகிற காலத்தில் திலீபனுடைய மனைவி சுதக்ஷணையும் கொஞ்ச தூரம் பின்னாடியே நடந்து போய் வழி அனுப்பிவிட்டு அப்புறம் திரும்பி வருவது வழக்கம். வெகு நியமமாக வீட்டில் இருந்து கொண்டு பர்த்தாவை அனுப்பி வைப்பது, சாயந்தரம் காட்டில் இருந்து அவர் பசுமாட்டோடு எப்போது திரும்பி வருவா என்று பார்த்து கொண்டிருப்பது, இப்படி சுதக்ஷணையும் பதிக்கு சுசுஷை செய்து கொண்டிருந்தார். இவர் நந்தினியை நிழல் போல் பின்பற்றினார் என்றால் இவரை சுதக்ஷணை நிழல் மாதிரி அனுசரித்தாள். பதிவிரதா தர்மத்தை ஜனகரே சீதா கல்யாணத்தின் போது இப்படித்தான் சொன்னார். ராமனை பார்த்து, என் குழந்தை சீதை உன்னை நிழல் போல தொடர்ந்து வருவாள் அப்பா, சாயேவ அனுகதா என்கிறார் என்றார். இப்படி வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிறது. வால்மீகி சொன்ன ராமனுடைய சரித்திரத்தை காளிதாசனும் சொல்ல வந்தான். ராமனுக்கு பின்னாடி வந்த லவ குச்சர்களை பற்றியும் சொல்கிறான். ராமனுக்கு முந்தி ரகுவம்சம் இருக்கிறதே, ராமனுடைய முன்னோர்கள், அவர்களை பற்றியும் எழுதியிருக்கிறான். இப்படி ராமாயணம் சொல்ல வந்தவன் அந்த உத்தமமான வம்சத்தில்
முன்னும் பின்னும் உள்ள சந்ததிகளை பற்றியும் சொல்லி ராமனுக்கு யாருடைய பெயர் வந்ததோ அந்த மகா கீர்த்தி வாய்ந்த ராமனுடைய கொள்ளுத்தாத்தா பெயரையே ரகுவம்சம் என்று அந்த மகா காவியத்துக்கு வைத்தான். உத்தமமான வம்சத்தை பற்றி சொன்னாலே நாக்கு பவித்திரமாகும் என்பது போல் சொல்லியிருக்கிறான். இதிலே சுதக்ஷனை மாடு மேய்க்க போகும் திலீபனை தொடர்ந்து போகிறதை சொல்கிற போதுதான் ரிஷிகள் எல்லோரும் ஸ்மிருதிகளை எப்படி பண்ணினார்கள் என்பதை சொல்கிறான். இதை சொல்ல வேண்டும் என்று கொள்கை கட்டி கொண்டு சொல்லவில்லை. இதற்காக சொல்கிற மாதிரியும் வலிந்து சொல்லவில்லை. என்னவோ அவனுடைய திறந்த மனதில் பளிச்சென்று பட்டு அதை அப்படியே சொல்லிவிட்டான் என்று தோன்றுகிற ரீதியிலே ஸ்மிருதிகளை பற்றி சொல்கிறான். என்ன சொல்கிறான்? சுதக்ஷனை மாட்டின் பின்னால் கொஞ்ச தூரம் எப்படி போனாள் என்று வர்ணிக்கிறான். நந்தினி முன்னாடி போகிறது. இவள் வேறு எங்கும் பார்க்காது அந்த அடி சுவட்டின் வழியிலேயே நடந்தாள் என்று சொல்ல வருகிறான். நந்தினி நடக்கும்போது அதன் குழம்புகள் படுகிற இடத்தில் கொஞ்சம் தூசி கிளம்புகிறது. இப்படி கிளம்பும்படியான பவித்திரமான தூசி இருக்கிறதே, அந்த தூசியை பார்த்து கொண்டு அந்த சுவட்டை அனுசரித்து சுதக்ஷனை கொஞ்ச தூரம் நடந்தாள் என்று காளிதாசன் சொல்கிறான். மற்ற கவிகளை காட்டிலும் காளிதாசன் வெகு அழகாக உபமானம் சொல்வான். அதுதான் அவனிடத்தில் உள்ள விசேஷம். ஒவ்வொரு கவிக்கு ஒவ்வொரு அம்சத்தில் விசேஷம். உபமா காளிதாசஸ்ய, உவமைக்கு காளிதாசன். அப்படி உபமானத்தோடு சுதக்ஷனை நந்தினிக்கு பின் நடந்து போகிறதை சொல்கிற போதுதான் வேதத்தை ஸ்மிருதி பின்தொடர்வது உவமையாக வருகிறது. தஸ்யாக குரன்யாச பவித்ர பாம்சும் அபாம்சுலானாம் துரிகீர்த்தனீயா மார்க்கம் மனுஷேஸ்வர தர்மபத்னி ஸ்ருதேரி வார்த்தம் ஸ்மிருதிரன் வகச்சத். பாம்சு என்றால் தூசி. நந்தினி குழம்பு வைக்கிற இடத்தில் தூசி கிளம்புகிறது. குர என்று குழம்புக்கு பெயர். குரன்யாச குழம்பு வைத்ததினாலே பவித்ர பாம்சும் கிளம்புகிற பவித்திரமான தூசியை பார்த்து கொண்டு போனாள். பசுவின் பாத தூசி மிக விசேஷமானது. அது எந்த இடத்தையும் பரிசுத்தம் செய்துவிடும். சாதாரண பசுவின் தூசியே பவித்திரம் என்றால் காமதேனு புத்திரியான நந்தினியின் பாத தூசி எத்தனை உயர்ந்ததாயிருக்கும். அதற்கு பாத்திரமான சுதக்ஷனையோ இயல்பாகவே பரம பவித்திரமான தூசி படியாத சரித்திரத்தை உடையவள். அபாம்சுலானாம் துரி கீர்த்தனியா. அபாம்சு ஒரு தூசி இல்லாதவள். யாதொரு பழியோ களங்கமோ இல்லாத ஜன்மம். அப்பேற்பட்ட உத்தமமான சுதக்ஷனை நந்தினியின் குழம்பு படுவதனாலே எழும்புகிற பவித்திரமான தூசியை அனுசரித்து சுத்தமான மார்க்கத்தை அனுசரித்து காலடி எடுத்து வைத்து நடந்தாள். அது எப்படி இருந்தது என்றால் வேதத்தினுடைய ஸ்ருதிகளுடைய அர்த்தத்தை அனுசரித்து மகரிஷிகள் செய்திருக்கும்படியான ஸ்மிருதிகள் எப்படி சென்றிருக்கின்றனவோ அப்படி இருந்தது என்கிறான் காளிதாசன். ஸ்ருதேரி வார்த்தம் ஸ்மிருதிரன் வகச்சத் அன்வகச்சத் பின்தொடர்ந்தார். இங்கே பசுமாட்டுக்கு உபமானம் வேதம், ஸ்ருதி அதனுடைய குளம்படிதான் அர்த்தம். வேத அர்த்தத்தையே ஸ்மிருதி பின்தொடர்கிற மாதிரி பசுமாட்டின் அடியை சுதக்ஷனை பின்பற்றினாள். சுதக்ஷனை முழுக்க அப்படியே பசுமாட்டோடு போகாது, கொஞ்ச தூரம்தான் போனாள். அதுபோல வேதத்தில் இருப்பதையெல்லாம் ஸ்மிருதிகள் சொல்லவில்லை. அவை நினைவு குறிப்புகள் தான். ஆனால் வேதத்தின் அடியும் பொருளும் தப்பாமல் அதில் இருப்பதையே ஸ்மிருதிகள் சொல்லியிருக்கின்றன. வேதத்தில் இருக்கிற அத்தனை ஆயிரம் மந்திரங்களையும் ஸ்மிருதி சொல்லவில்லை. அவற்றை பிரயோஜனப்படுத்துகிற வழியையே சொல்கிறது. அதாவது வேதம் போகிற வழியில் அதை கொஞ்ச தூரம் அனுசரிக்கிறது. பரிசுத்த அந்தகரணத்தையுடைய சுதக்ஷனை பதியை பின்பற்றி நந்தினியின் குர தூளி எழும்பும் பவித்ர மார்க்கத்திலிருந்து சிறிதேனும் வழுவாமல் போனாள் என்று சொன்ன காளிதாசன் இதற்கு ஒரு நல்ல உவமை சொல்ல வேண்டும் என்று நினைத்தவுடன் தன் மனசில் பலீர் என்று எழுந்த உவமையாக வேத அர்த்தத்திலிருந்து கொஞ்சம் கூட வழுவாமல் ஸ்மிருதி அதை பின்பற்றி போவது போல போனாள் என்கிறான்.
எப்பொழுதும் உபமானமானது உபமேயத்தை விட உயர்ந்ததாக இருக்கும். சந்திரன் மாதிரி தாமரை பூ மாதிரி ஒருத்தர் முகம் இருந்தது என்று சொன்னால் வாஸ்தவத்தில் உபமானமான சந்திரனும் தாமரை பூவும் உபமேயமான முகத்தை விட உயர்ந்ததாகத்தான் இருக்கும். அந்தபடி இங்கு பர்த்தாவான திலீபனை பசுவின் சுவட்டால் பின்பற்றிய பரம பதிவிரதையான சுதக்ஷிணை என்ற உபமேயத்துக்கு உபமானமாக சொல்லப்பட்ட ஸ்மிருதியானது ஸ்ருதியை இன்னும் ரொம்ப க்ளோஸாக பின்பற்றுகிறது என்று ஆகிறது. உவமை சொல்வதில் அதிசிரேஷ்டனான காளிதாசன் இந்த உபமானத்தை சொன்னான் என்பதை விட ஸ்மிருதிகள் முழுக்கவும் ஸ்ருதிகளை அனுசரித்தவையே என்பதற்கு ஆதாரம் வேண்டியதில்லை.